ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட நிறைய நான் பேசணும். ஏன்னா ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டு போட்டிருக்கீங்க. ஆனா பாசிட்டிவான கமெண்ட்டுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே வந்து இந்த லாஸ்ட் டைம் போட்ட மேக்கப் ஷூட்டு அந்த வீடியோ ஆசோ போட்டோ ஆகட்டும், அதுக்கெல்லாம் வந்து அக்கா நல்லா இருக்குன்னு சொன்னவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஆனால் நான் இப்போ அவங்கள பற்றி பேச வரல, இந்த பேட் கமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, ஆக்சுவலாக நான் பறை வச்சு தான் இப்போ வந்து நான் ட்ரெண்ட் ஆனேன். அது உண்மைதான், நான் போய் சொல்ல. ஏன்னா நான் நார்மலாக பண்ணிட்டு இருந்த வீடியோவுக்கு ரீச் கிடைக்கல. பட் ஒரு நாள் வந்து நான் பறை எடுத்து பண்ணேன், எல்லாருமே என்ஜாய் பண்ணீங்க. சரி, அதுக்கப்புறம் பறை எல்லாம் விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு பறை பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் பறை எடுத்து பண்ணும்போதோ நானாக தான் டிசைட் பண்ணி பண்ணது. என்னென்னா, ஒரு பெண்ணாக வந்து நான் இந்த பறையை காமிச்சு நான் பண்ணுறேன், நான் வெளியே வந்து நான் பண்ணும் போது நிறைய பெண்கள்லாம் வந்து இந்த பறையை பண்ணுவாங்க, பப்ளிக்காக பண்ணுவாங்கன்னு சொல்லி அந்த மோட்டிவில் தான் நான் பண்ணேன். ஸோ அது மக்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் எல்லாருமே வந்து லைக் பண்ணீங்க. ட்ரெண்ட் ஆச்சு, கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் டிக்டாக்ல பண்ணிட்டு தான் இருந்தேன், அப்பயே எனக்கு ஃபாலோவர்ஸ் அதிகம் தான். இப்போ வந்து இப்போ தான் நான் ட்ரெண்டு, இப்போ பறைய வச்சு வளர்ந்துட்டு நீ வந்து வேற ஒன்று கொண்டு போகிறேன் அப்படின்னு தான் சொல்கிறீங்க. ஸோ நான் கொண்டு போனேன் நினச்சேன்னா நான் அந்த பறையை காமிச்சு தான் வந்து என்னை இங்கே இப்படியெல்லாம் காமிச்சு ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஸோ யாரும் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று காமிச்சுதான் அப்படி காமிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் அவுட் போட்டாங்கன்னாவே இந்த மாதிரி கேவலமாக கமெண்ட் பண்ணுற முத ஆளுங்க தான் நீங்கள் தான் முதல்ல போயிட்டு செம க்யூட்டு, நீ வேற லெவலு, உனக்கு அங்கே நல்லா இருக்கு இங்கே நல்லா இருக்கு, நீங்கள் தான் முதல்ல போய் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ வளர்கிறதுக்கெல்லாம் எப்படினாலும் வளரலாம், பறைய வச்சுதான் வளரணும்னு கிடையாது. பறைய வந்துட்டு எல்லாருமே பயன்படுத்தணும், அது ஒரு கலையாக பார்க்கணுன்ற ஒரு சின்ன மோட்டிவ் தான். மற்றபடி நீங்கள் அந்த கலையெல்லாம் வந்து இதில் கொண்டு வராதிங்க. என்னை பற்றி பேசுறது அந்த தனியாக என்னை பற்றி பேசுங்க, எதுக்கு கலையை கொண்டு வரீங்க? அப்போ கலையை நீங்களே வளர்த்துட்டு நீங்களே அசிங்கப்படுத்துறீங்களா அந்த கலையை? சரி, அப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்கிறீங்க, இன்னும் நிறைய கமெண்ட்டு, இன்னும் நீங்கள் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறீங்க, நீங்களே வந்து இன்னொரு கமெண்ட் வந்து ரொம்ப ஒரு மோசமான கமெண்ட். அதை நான் மாலை போட்டிருக்கேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா வாயில் அப்படியே வந்தால் வண்டியே நல்லா வரும் எனக்கு. அது இல்லாமல் கோல்டு வேற இருக்கா, கொஞ்சம் வாய்ஸ் வேறு உள்ளே போயிருக்கு. என்ன எல்லாம் சாஃப்டாக தான் பார்த்துருக்கீங்க, ஆனால் நான் ரொம்ப டெரர் தான். எனக்குன்னு வந்து இந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்புறம் எனக்குள்ளே இருக்கிற பிரகா, என் ஆல்ரெடி அந்த காலி போட்டு பண்ணியிருக்கேன் பாருங்க, அந்த காலி வந்து வெளியே வந்துடும். எனக்கு உண்மையாகவே எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்படிதான் நான் இன்னும் சொல்கிறீங்க. இந்த மாதிரி நீங்களே வல்கர் என்னமோ பாலியல் வன்கொடுமையை பற்றி பேசுகிறீங்க, நீங்களே வந்துட்டு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுறீங்கன்னா நான் கேட்குறேன். அப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் வந்து உனக்கு எந்திரிக்குமா? எந்திரிக்கிறது ஓன் தப்பா ஏன் தப்பா? சரி, நான் அப்படி காட்டுறேன் அதனால உனக்கு எந்திரிக்குது. அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் நீ போய் பண்ணிடுவியா? உன் அம்மாவுக்கு சேலை விலகுது, அதை பார்த்து உனக்கு எந்திரிச்சா உன் அம்மா போய் போட்டுடுவியா நீ? எப்படி அப்படியெல்லாம் சொல்றீங்க? எப்படி இந்த மாதிரி மனசாட்சியும் இல்லாம கமெண்ட் பண்றீங்க? அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா நமக்கு தான் ஏதோ தப்பா ஒரு இது தோணுது, நமக்கு தான் அந்த மாதிரி யோசிக்க தோணுது. நீ போய் தூக்க மாட்டேன்னு தொங்கு. சாவுங்கிறவனை யார் உயிரோட வாழ சொல்றது? அந்த மாதிரி அறிவு எடுக்குதுன்னா நீ போய் செத்துப்போ. எல்லாருக்குமே தோன்ற மாதிரி எனக்கு தோண மாட்டேது, எனக்கு மட்டும் வித்தியாசமா தோணுது. நம்ம ஏன் அந்த உலகத்துல வாழணும்னு நீ செத்து போயிடு. அதை விட்டுட்டு மற்றவங்கள வந்து ஏன்னா அந்த இப்போ குழந்தைய கூட நீ ஒரு 6 மாசம் குழந்தைய சரி வயசான கிழவிய கூட ரேப் பண்ணி கொள்றாங்க. அதாவது அதுவும் பாலியல் வன்கொடுமை தான். அந்த குழந்தை ஒன்றும் தப்பா ஒன்றும் ஆபாசமா ஒன்றும் ட்ரெஸ் போடல, ஆபாசமா ஒன்றும் காட்டல. இதை நிறைய பேர் பேசியிருக்கலாம் ஆக்சுவலா இந்த குழந்தைய வச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து உனக்கு அந்த குழந்தைய பார்த்து என்ன, அந்த குழந்தை ஏதாவது தப்பாக ட்ரெஸ் போட்டுருச்சா இல்லை தப்பாக இருந்துச்சா? அப்போல்லாம் ஏன் உனக்கு அந்த மாதிரி அந்த குழந்தைய பார்த்து ஏன் உனக்கு தோணுச்சு? இந்த கேள்விக்கு நீ எங்கே போவ? நான் என்னமோ டெய்லியும் வந்துட்டு ஒரு டிஷர்ட் போட்டு லோவாக போட்டு எல்லாத்தையும் காமிச்சிட்டு ஆடிக்கிட்டு தெரிகிற மாதிரி இந்த மேக்கப் ஷூட்னா என்னன்னு தெரியாமல் உன் இஷ்டத்துக்கு நீ வந்து கமெண்ட் போட்டுட்ருக்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா ஒரு மேக்கப் ஷூட்டுனா என்ன, அவங்களோட ஒரு இந்த மாதிரி ஒரு மாடல், இந்த மாதிரி நான் வந்து மேக்கப் பண்ணுவேங்கிறத காமிக்கிறதுக்கு அவங்க ஒரு ப்ரமோஷனுக்காக பண்ணுது அது. அதுக்காக அதுதான் நானும் நீ நம்பிடுவியா?
நீ வந்து என் இஷ்டத்துக்கு பேசுவியா, இந்த பாலிமர் அந்த ஒரு நாய் தப்பு தப்பா வந்து இந்த மாதிரி நான் ரெண்டாவது புருஷன் மூணாவது புருஷன் பத்தாவது புருஷன் கூட ஒரு 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 லேடியை பற்றி சென்டா போட்டு அசிங்கப்படுத்திட்டான். அது என்னை பத்தி அந்த நாய்க்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு என்ன கல்யாணம் ஆச்சு ஏது கல்யாணம் ஆச்சுன்னு. அந்த நாய் தான் மொதல் வந்துட்டு இந்த மாதிரி 30 டியூப்லைட் உடைச்சு அவங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு போட்டான். அதே நாய் வந்துட்டு இந்த மாதிரி 10 டியூப்லைட் எப்போ நியூஸ் வந்து ரொம்ப கேவலமா நியூஸ் என்னன்னே தெரியாம அந்த நாய் வந்து ஒரு ஒரு கதை கற்பனை கதையா போட்டுட்டு இருக்கு. ஒருத்தவங்களோட சின்ன சிறுசுங்களோட லைஃப் எவ்வளவு ஸ்பாயில் பண்ணதுங்க. இப்ப எங்க வாழ்க்கையை பாக்குறப்பதான் அந்த நியூஸை பாக்குறப்ப ஐயோ இது பொய்யாதான் இருக்கும், கண்டிப்பா இவன் இஷ்டத்துக்கு போட்டு தள்ளுறானே, அவங்க லைஃப் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்களா இருக்கவோ ஓகே, இந்த மாதிரி எவ்வளவு பேர் வாழ்க்கை அவங்க எடுத்துட்டு இருக்கான், அவன் போடுறான்னு நாங்க நான் எவ்வளவு காலமா நான் 17 வயசுல இருந்தே இந்த சோசியல் மீடியால நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பார்த்துட்டுதான் இருக்காங்க. ஒரு சிலரு போய்த்தோ இப்போ மேரேஜ் ஆகி ஒரு 3 வருஷமாக தான் நான் இந்த சோஷியல் மீடியாக்குள்ளேயே நான் வரல, இப்போ தான் வந்திருக்கேன். அதுக்குள்ளேயே எனக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, ஆல்ரெடி குழந்தை இருக்கு, அந்த குழந்தை இவருது, எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாதெல்லாம். அது இல்லாமல் யார் சொன்னாலும் அப்படியே மண்டே மண்டே ஆட்டிட்டு இவ்வளோ காலம் அப்படியே தூக்கி அப்படியே பார்த்து இவங்க பெரிய ஆள், இவங்க இப்படி இவங்க பறை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நியூஸ் சொன்னோடனே அப்படியே அந்த ஊரே அப்படியே பதைக்குது. உண்மையாவே நான் தப்பு பண்ணியிருப்பேன் எனக்கே தோன்ற அளவுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு பிள்ளைய வந்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உண்மையாவே அவங்களோட உண்மையான குணம் என்ன, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் ஒருத்தவங்க பத்தி பேசணும். யாரோ சொன்னாங்கிறதுக்காக நம்மளும் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாது. சரி ஓகே, இதெல்லாம் ஓகே, நான் வந்து பாலியலை பத்தி பேசிட்டு நானே வந்து பாலியலை தூண்டுற மாதிரி பண்றேன். பாலியலை தூண்டுறது இந்த மாதிரி துணி போட்டால் தூண்டுறதுன்னா அதை உங்க அதான் சொல்லிட்டேன், உங்களுக்கு வேடைக்குதுன்னா அது உன் தப்பு. ஏன்னா ஒருத்திக்கு ஒருத்த உனக்குன்னு ஒருத்தி வருவா, உன் ஆசையை தீக்கிறதுக்கு உனக்குன்னு ஒருத்தி வருவா, அப்பதான் உனக்கு அந்த மாதிரிலாம் தோணுமா கண்டி. யார் அப்படி போட்டாலாம் இப்படி தோணுதுன்னா அப்ப நீ தான் தப்பா இருக்க, உன் கண்ணு தப்பா இருக்கலாம் நான் சொல்ல மாட்டேன், நீயே தப்பா தான் இருக்கிற. ஏன்னா உனக்குன்னு வர்றவங்கிட்ட தான் உன் வீரத்தையும் சூரத்தையும் எல்லாத்தையுமே காட்டணும். சும்மா எல்லாத்தையும் எல்லாரும் காட்டுறாங்க, நம்மள காட்டுவோம்னு காமிச்சா அதெல்லாம் நல்லா இருக்கா? அந்த மாதிரி எவனா பண்ணி பாருங்கடா. உண்மையாவே என் பக்கத்துல எவனா இந்த மாதிரி பாலியல் அது இதுன்னு வந்தாங்கன்னா கண்டிப்பா டேஷன் டிஷன்லாம் இல்லை, இழுத்து வச்சு நானே அறுத்துட்டு போயிடுவேன். உன் இஷ்டத்துக்கு நான் பணம் வந்தோடனே ஆடுறீங்க வேற, இந்த கமெண்ட்லாம் பணம் வந்தோடனே பவுசு மாறுது. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட வந்து நான் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன்னா இல்ல பறைய தட்டியமா எனக்கு ஒரு 10 ரூபாய் போடுங்க என்னன்னா, நான் இருக்கிற நிலைமையில தாண்டா இருக்கிறேன். அது வெறும் வெறும் மேக்கப் அந்த ஒரு ஷூட்டுக்கே இந்த பாட்டு படுத்துறீங்களே, உண்மையாவே என் தோற்றத்தை நான் அப்படியே மாத்திக்கிட்டு இருந்தேன்னா உங்களை வெடிச்சு செத்துருவீங்க போல நீங்க எல்லாம். ஏண்டா அவன் என்னடா அந்த புள்ள திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நான் அப்படித்தாண்டா இருந்தேன். ஆக்சுவலா என் வீட்டுக்காரே அவர் எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் ஏழ்மையான தோற்றம் வேணுங்கிறதுக்காக தான் என்னையும் வந்து அந்த மாதிரி மாத்தி இருந்தது. ஒரு கரகாட்டம் ஆடுறவங்க பறை ஆடுறவங்க வந்துட்டு ரொம்ப கிராண்டா இருந்தா நல்லா இருக்காதா இருக்கு அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் வந்து சரி இந்த கரகெல்லாம் வச்சு அந்த மாதிரி முடி ஸ்ட்ரைட்னிங்லாம் பண்ணா நிக்காதுங்கிறதுக்காக தான் என் தோற்றத்தையும் நான் மாத்திக்கிட்டேன். அதுக்காக இந்த பண்றவங்களே வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நீ வந்து எனக்கு சொல்லிட்டு இருக்க கூடாது. பறைய வந்து வளர்க்குறேன், பாரம்பரியத்தை வளர்க்குறேன், லைக் பண்றேன், தூக்கி விடுறேன் அப்படிலாம் நீ வந்து சொல்லிட்டு தெரியாதீங்க. அப்ப இந்த மாதிரி கமெண்ட் பண்றதுக்கு அந்த கமெண்ட்டுக்கு லைக் பண்றீங்க பாரு, நீங்க வந்து இப்படி மாறிட்டீங்க மாறிட்டீங்கன்னா ஏன் பறையடிக்கிறவங்க எல்லாம் நல்லா மேக்கப் பண்ணக்கூடாது, நல்ல காஸ்டியூம் போடக்கூடாது, இதெல்லாம் இருக்கா? அவங்க வந்து எப்படி பஞ்ச பரதேசம் மாதிரி சுத்திட்டு இருக்கணுமா? நாங்க வந்துட்டு இந்த பரம்பரை பரம்பரையா வந்து பறை அடிக்கிற அந்த இதுல கூட இல்லப்பா நாங்களாம். அதுவும் என் வீட்டுக்காரெல்லாம் சுத்தம் அவங்க அப்பா வீடியோ இப்பதான் ரீசெண்டா நாங்க போட்டுட்டு இருக்கோம். அவெல்லாம் வந்து பயங்கரமான வெஸ்டர்ன்ல இருக்கிற எல்லா இசைக்கருவிகளும் வந்து அவர் வாசிப்பார். ஒரு பயங்கர டேலண்டான பர்சன் அவரு. அவர் பறை பறை எங்களுக்கே சொல்லி கொடுக்குற ஆள் அவர். அந்த மாதிரி
நீங்க வந்து எங்க வீட்டுக்காரு தான் நிறைய இன்டர்வியூல பாத்துருப்பீங்க. தமிழ் மேல ஆர்வம் இருக்கிறதுனாலதான் இந்த பறைய சூஸ் பண்ணி சரி நம்ம பறைய வளர்த்து கொண்டு போவோம், இதை 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 வளர்க்கறதுதான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த கலை மேல இன்ட்ரெஸ்டே எனக்கு பிடிக்கும் அவ்வளோதான். ஆனா இதை நான் வளர்க்கணும்னு நான் ஒரு நாளும் ஆசைப்பட்டது இல்லை. நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் வீட்டுக்காரோட சேர்ந்து நானும் போராடிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் விஷயம். நீங்க ஒன்னே என்ன பெருசா நினைச்சிட்டு, நீ பெருசா நினைக்கிறோ சின்னதா நினைக்கிறியோ, நான் எப்படி மேக்கப் பண்ணா உனக்கு என்ன, உனக்கு ஏன் எரியுது, என்ன ஏன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ற, உன் மேலே பாத்துட்டு போயேன். உன்னை வந்து அப்படியே நல்லது பேசணும்னா உன்னால முடியாது. ஏதோ ஒரு ஒரு வீடியோ போட்டா ஒரு நல்லதா ஒரு வீடியோ போட்டா உடனே உனக்கு எல்லா இருக்காளுங்க, எல்லாத்தையும் காட்டுறவெல்லாம் இருக்கிறாளுங்க. அவளுங்கிட்ட எல்லாம் நீ போய் உன் இதை காட்ட மாட்டேன். சரி என்னமோ பண்ணுங்க, என்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் நான் பேசிட்டேன். நான் தான் வீடியோ போடணும் இல்லை சொல்லிட்டு இப்படிதான் பேசணும்னு ஒரு இதில் நான் பேசல. நான் நார்மலாக என் முன்னாடி ஒரு ஆள் உக்காந்துருந்தா நான் எப்படி பேசணும்னா அந்த மாதிரி தான் நான் பேசியிருக்கேன். எனக்கு வேற தொண்டை வேற சரியில்லை, கொஞ்சம் உள் வாங்கிட்டே இருக்கு. ஸோ ஃபீவருங்கிறதுனால தான். ஓகே எல்லாருக்கும் தேங்க்யூ, இவ்வளோ நேரம் வந்துட்டு நான் பேசுறத வெறிக்க வெறிக்க பார்த்துனது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கு மேலேயும் பேட் கமெண்ட்லாம் போடாதீங்க. முடிஞ்ச வரைக்குமே லைக் பண்ணலனாலும் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு தப்பாக மட்டும் மெஸ் கமெண்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.